Welcome friends. இப்ப நம்ம பார்க்க போறது கேரட் ஜூஸ். அதுக்கு தேவையானது வந்து கேரட்டை வந்து நல்லா கழுவிட்டு நறுக்கி வச்சுக்கங்க. முந்திரி பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கங்க. உலர் திராட்சை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கங்க. பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சு வச்சுக்கங்க. இது வந்து தேனில் கலந்த பாதாம் பருப்பு. தேன் கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் நல்ல உடம்புக்கும் நல்லது. லைட்டாக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன், வாங்க பாருங்கள். கேரட்டை கொட்டிக்கோங்க. தேனில் கலந்த பாதாம் பருப்பை போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. திராட்சையும் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. பாலை ஊற்றிக்கோங்க. இதை படிச்சுக்கோங்க. ஒரு கிண்டு கிண்டி விட்டு இன்னொரு அடிச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா அடிச்சிடும். கேரட் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஒரு லெமன் ஜூஸ் ஒன்று பார்த்துருவோம், வாங்க. லெமனை கட் பண்ணிக்கங்க. அதில் உள்ள சீட்லாம் எடுத்துக்கோங்க. நல்லா புளிஞ்சு விட்டுக்கோங்க. வெயில் காலத்துக்கு லெமன் ஜூஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெள்ளை சர்க்கரை வந்து உடம்புக்கு கெடுதல், அதனால் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், லெமன் ஜூஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. வெயிலுக்கு நல்லா நல்லது. வெயிலில் வெளியில் போயிட்டு வந்தால் எமர்ஜென்சிக்கு இந்த லெமன் ஜூஸ் குடிச்சிக்கலாம். கெஸ்ட் யாராவது வந்தாலும் டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம்.